ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நியூ அப்டேட். என்னென்னு பார்க்கலாம். பஞ்சாயத்து ஆஃபீஸில் ஒரு வேலைவாய்ப்பு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஊராட்சி ஒன்றியம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஊராட்சி ஒன்றியம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா, இரவு காவலர் பதவிக்கான அறிவிக்கை ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நீலகிரி மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகில் ஒன்றிய தலைப்பில் காலியாக உள்ள இரவு காவலர் படையினத்தினை பூர்த்தி செய்யும், அதாவது அதை செய்கிறதுக்காக தகுதியான நபர்களிடமிருந்து அரசு வேலை நாட்களில் அலுவலக நேரத்தில் 28/1/2023 அன்று முதல் பிற்பகல் 5:45 மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பதவியின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரவு காவலர். சம்பளம் பார்த்திங்கன்னா 15,700 to 50,000 வரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, வயது வந்துட்டு கண்டிப்பாக 18 பூர்த்தி அடைந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக 37 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா, ஆதி திராவிடர், அருந்ததி, ஆதரவற்ற விதவைகள்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி சொல்லியிருக்காங்க. மொத்த பணியிடங்கள் எண்ணிக்கை 1 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 8 தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மீதி வண்டி சைக்கிள் ஓட்ட தெரிந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட விண்ணப்படிவம், அதாவது அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, www.nilgiris.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் போயிட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பெற கடைசி நாள் பார்த்திங்கன்னா 10/2/2023 பிற்பகல் 5:45 மணி வரை தான் வந்துட்டு நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு அவங்க எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட நிபந்தனைகள் பார்த்திங்கன்னா, தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பத்தினை www.nilgiris.nic.in இந்த வெப்சைட்டில் தான் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு டவுன்லோட் பண்ணி எடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் கண்டிப்பாக அவங்க வந்துட்டு ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா, உரிய சான்றிதழின் வந்துட்டு நகல்கள் மட்டும்தான் அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஜெராக்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து எடுத்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, அதாவது கோத்தகிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளர்ச்சி பிரிவில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாகவும் நம்ம கொடுக்கலாம், அல்லது போஸ்ட்லேயும் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தில் உள்ளவாறு விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அரசு விதிகளின்படி இனச்சுழற்சி முறை பின்பற்றி நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. காலதாமதமாக வரும் விண்ணப்பங்கள் இக்காரணம் கொண்டு பரிசீலிக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நிராகரிக்கும் அதிகாரம் நிர்வாகத்திற்கு உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அதாவது எந்தெந்த இடத்துல வந்துட்டு ஃபில் பண்ணோம், விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசியாக சொல்லியிருக்காங்க. இதோட உங்களோட விண்ணப்பமும் இருக்குது, இது எப்படி ஃபில் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். அதாவது விண்ணப்பதாரரின் பெயர் எழுதணுங்க, தந்தை அல்லது கணவர் அல்லது பாதுகாவலர் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இந்த இடத்துல பாலினம் பார்த்திங்கன்னா, நம்ம என்ன பாலினம் அப்படிங்கிறத எழுதணும். உங்களோட புகைப்படம் வந்துட்டு ரைட் கார்னர் சைடில் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். அப்புறம் உங்களோட நிலையான முகவரி, அதுக்கப்புறம் வந்து மின்னஞ்சல் குறியீடுடன் வந்து எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் எழுதணும். விண்ணப்பதாரர் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவரா அப்படிங்கிறதுக்கு ஆம் இல்லை இது ரெண்டில் இதை ஒன்று நீங்கள் டிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, இல்லை எனில் விண்ணப்பதாரர் குடியிருந்து வரும் மாவட்டத்தின் பெயர் வந்து நம்ம எழுதணும். சப்போஸ் நீலகிரியாக இல்லை அப்படின்னா, நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், மின்னஞ்சல் முகவரி வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு கரண்ட்டாக யூஸ் பண்ணுறதை வந்துட்டு எழுதணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, பிறந்த தேதி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டேட் ஆஃப் பர்த், மந்த், இயர் வைஸ் கொடுத்துருக்காங்க, அந்த வரி நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, உங்களோட ஏஜ் வந்துட்டு என்ன அப்படிங்கிறத எழுதணும். அடுத்தது வந்துட்டு இனம், பொருத்தமானவற்றை டிக் செய்யவும் மாதிரி சொல்லியிருக்காங்க. பிசியாக இருந்தால் பிசி அந்த மாதிரி வந்து நம்ம டிக் பண்ணோம். நெக்ஸ்ட்டு, மதம் வந்து கீழே என்ன அப்படிங்கிறதையும் நம்ம எழுதிடணும். ஓகேங்களா? சாதி உட்பிரிவும் நம்ம கண்டிப்பாக எழுதணும். செங்குந்தர் இருக்காங்க, கைகோளார், முதலியார் அப்படின்னா அதையும் நம்ம கிளியராகவே மென்ஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பு பதிவு விவரம் பார்த்திங்கன்னா, உங்களோட பதிவு எண், பதிவு நாள், புதுப்பிக்க வேண்டிய நாள் எல்லாமே அவங்க எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அரசு பணிகளில் சேர முன்னுரிமை பெற்றவரா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. ஆமி இல்லை அப்படிங்கிறதுல நீங்கள் வந்துட்டு டிக் பண்ணுங்கள். முன்னாள் இராணுவத்தினராக இருந்தால்
அவங்களுக்கு கொடுத்துருக்க இந்த இதில் எது அவங்களுக்கு கலப்பு திருமணம் செய்தவர்களா, இதர முன்னுரிமையாளர் அப்படிங்கிறதா, என்னென்ன ஆதரவற்ற விதவையா, அது எல்லாமே இதில்ங்கிறத பார்த்துட்டு அதை நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இணைக்கப்பட்டுள்ள சான்றுகள் விவரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பள்ளி மாற்று சான்றிதழ், அடுத்தது கல்வி தகுதி சான்று, சாதி சான்றிதழ் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம வந்துட்டு இந்த இடத்துல அட்டாச் பண்ணி அனுப்பணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருப்பிட சான்றிதழ் கேட்டிருக்காங்க. ஆதார அட்டை, வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை, வீட்டு வரி ரசீது ஏதேனும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்துட்டு நம்ம இதோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி அனுப்பினா போதுமானது, முழுமையான அதாவது ஒரிஜினல்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க, ஜெராக்ஸ் அட்டன் பண்ணாலே போதுமானது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட முகவரியுடன் கூடிய அஞ்சல் வில்லை 30 அதாவது ரூபாய் ஒட்டப்பட்ட அஞ்சல் உரையை தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு அனுப்பணுங்க, போஸ்ட் பண்ணி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேல் இருக்க அத்தனையுமே உண்மையானவை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்களோட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேர்காணலின் போது சமர்ப்பிக்கப்படுமா, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேலே இருக்க எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் அனுப்புவீங்க. உங்களுக்கு அதாவது டைரக்ட் இன்டர்வியூ, வாக்கின் இன்டர்வியூ நடக்கும்போது உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல்ஸ் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நேர்காணலின் போது சமர்ப்பிக்கப்பட வேண்டும், உங்களோட ஒரிஜினலை வந்துட்டு சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இடம் 4 கீழே கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது